ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்னச்சந்திரசகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் உங்கள் அத்தனை பேருக்கும் மகாபெரியவா சம்பந்தப்பட்ட கதைகளை சொல்லிட்டு வரேன். இந்த காலம் கலிகாலம். கலிகாலத்தில் கஷ்டங்கள் எப்படி வரும் சொல்ல முடியாது. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தரோட உயிர் பெரியது அப்படின்னா பெரும்பாலும் ஒரு 80-90% அப்படி இருக்கும்னா வயசாகி அவருடைய உயிர் பெரியும். 80 வயசு, 90 வயசு, 100 வயசு அந்த மாதிரி ஆகும். இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம பார்க்குறோமே எத்தனை வியாதிகள். ஒரு பிறக்கிற குழந்தைக்கு சர்க்கரை வியாதி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வெளிநாட்டில் ஒரு சின்ன குழந்தைக்கு கொரோனா தாக்கம் இருக்குது அப்படின்னு நியூஸில் சொல்கிறாங்க. யாருக்கு எந்த வியாதி தெரியல. ஒரு வியாதியிலேருந்து எப்படி வெளியில் வர்றது? காசு பணம் இருக்குது, மருத்துவத்துக்கு எல்லாம் கொடுக்குறா, ஆனாலும் மீண்டும் வர முடியல. இந்த கலிகாலத்தில் இத்தகைய அவலங்கள் நிறைய தொடருமா? உயிர் ஒன்று ரெண்டுன்னு போகாது, நிறைய போகும். இந்த கலிகாலம் அப்படிப்பட்ட ஒரு மோசமான காலம். ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு விதமான வழிபாடு சொல்லப்பட்டிருக்கிறது. கிருத்த யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த கலியுகத்தில் எப்படிப்பட்ட வழிபாடு நமக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னா, நாம ஜபம், பகவானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பது, மகான்களுடைய நாமத்தை நாம் தியானித்து கொண்டிருப்பது, அதுதான் நமக்கு பலன் கொடுக்கும். ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர, மகாபெரியவாச்சரணம், ஓம் நமச்சிவாய, ஓம் நாராயண, ஓம் பராசக்தி, ஓம் சரவணபவ, சுவாமியே சரணவையப்பா. இந்த நாமங்கள் இருக்க பார்த்தல, இது வெறும் வார்த்தைகள் மட்டும் கிடையாது. அப்படி மனசுக்குள்ளேந்து உள்ளுக்குள்ளேந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்தர் அடைகிற பரவசமும், அதே நாமத்தை சொல்கின்ற பக்தர்களுக்கு ஏற்படுகிற பரவசமும் அளவிடற்கரியது. நம்ம பார்க்குறோம். அதுபோல் பகவானுடைய நாமத்தை எந்த அளவுக்கு நம்ம சொல்கிறோமோ அந்த நாமம் தான் நம்மை காப்பாற்றும். மகாபெரியவா பக்திங்கிறது அப்படி இருக்கணும். மகாபெரியவா, மகாபெரியவா, மகாபெரியவா அப்படின்னு அந்த பெரியவாளை நினச்சி நம்ம உருக ஆரம்பித்து, பெரியவாளே நமக்குள்ளே உட்காந்துட்டுருக்கா, உள்ள ஆவிர் பதிச்சுட்டுருக்கா, உள்ளே இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருந்தது அப்படின்னா எந்த கஷ்டமும் நமக்கு வராது. இது நிதர்சனம். இது குருபக்திக்கு என்ன வேணும்? நம்பிக்கை வேணும். அந்த சம்பந்தமான ஒரு கதையைத்தான் நம்ம பார்க்குறோம். மகாபெரியவா ஓரிருக்கையில் கேம்ப் இருக்கா. கௌரிசங்கர் அவ அம்மா ரெண்டு பேர் போகிற. மகாபெரியவா ஒரு 300 அடியில் இருக்கா. ஒரு இடத்தை தாண்டுகிற போது அம்மா சொல்கிறா, நான் இங்கே உட்காந்துக்கிறேன், நீ போய் பெரியவாளை பார்த்துட்டு வந்துடு அப்படிங்கிற. பையனுக்கு வியப்பு தாங்க முடியல. என்னம்மா பெரியவா இருக்கிற இடத்துக்கிட்ட வந்தாச்சு, இங்கே உள்ளேயே கூட்டமும் யாருமே கிடையாது, உன்னை வான்னா நீ இங்கே இருக்கேன்னு சொல்கிறியே, ஆமா என்ன சொல்கிற நீ அப்படிங்கிற. இல்லைடா, நான் ரமணரை தியானம் பண்ணிட்டுருக்கேன், சேஷாத்ரி சுவாமிகளை தியானம் பண்ணிட்டுருக்கேன், இந்த அம்மாவை கூடெல்லாம் பழகினவ. அவர் மகான்கள் இருந்த காலத்தில் இந்த சம்பவம் நடந்தது. இந்த அம்மா இருக்கா இல்லையா, கௌரிசங்கரோட அம்மா இந்த மகான்களோட அந்த அளவுக்கு அத்தியந்தம். அதான் அந்த மகான்களை நினச்சிட்டு நான் இங்கே உட்காந்துருக்கேன், நீ போய் பெரியவாளை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறா. பையன் கேட்பான, மகாபெரியவா பக்தனாச்சே, அம்மாவை எப்படி விட்டுட்டு போக முடியும்? கேட்குறான், என்னம்மா ஒருவேளை பெரியவா உனக்கு தரிசனம் தரமாட்டாரோன்னு நீ நினச்சிட்டுருக்கியா? ஏம்மா நீ தான் நார்மடி புடவை கட்டின்னு இருக்க, உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் நீ மழிச்சுட்டுருக்க, மட்டை போட்டுருக்க, அதெல்லாம் பெரியவாள்லாம் உனக்கு தரிசனம் தருவாம்மா, நீ வந்து ஒரு கணவனை இழந்தவள் அப்படிங்கிறதுனால நீ ஏதான பெரியவா தரிசனம் தருவாளோன்னு யோசிக்கிறியா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் கேட்குற. இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியவா, கொடுப்பா, நீ போயிட்டு வா, நான் இங்கே உட்காந்துக்கிறேன், நம்ம மரத்தடியில் உட்காந்துக்கிறேன். அம்மா உட்காந்துட்டேன்.
ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஒரு வழிபாட்டு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஆற்றுல நம்ம கூப்பிடுவோம், பசங்களை கூப்பிடுவோம். கூப்பிடும்போது நான் வரல அப்படின்ப, நான் வரலன்னா விட்டுடணும், அவளை விட்டுடணும். ஒரு ரெண்டு தடவை சொல்லி பார்க்கலாம், ரொம்ப அவளை ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அழுத்தக்கூடாது. என்ன பண்ணுற, இவர் மட்டும் போகிற, இவர் மட்டும் சரி பரவாயில்ல, என்ன காரணமோ அம்மா சொல்கிறா அப்படின்னு அம்மா அவங்க உட்காந்து வச்சுட்டு இவர் மட்டும் போகிற மகாபிரிவா கிட்ட போகிற. ஒரு 50-60 அடியில் இந்த பந்தலில் பெரியவா உட்காந்துருக்கா, ஒரு 40-50 பேர் உட்காந்துட்டுருக்கா. இவர் போய் என்ன பண்ணுறார், கடைசியாக நேராக போகலை, பெரியவளுக்கு ஏத்தாப்பில் கொஞ்சம் ஒரு 20-30 அடி விட்டு கீழே உட்கார்றார். ஒரு திருவம்பாவை பாட்டு, உன் கையில் பிள்ளை உழைக்கே அடைக்கலம்னு ஒரு திருவம்பாவை பாட்டு இருக்கு. அந்த பாட்டை மனமுருகி பாடுற, மனமுருகி பாடி அந்த இடத்துல உட்காந்துருக்க, இந்த பாட்டு பாட ஆரம்பிச்சோன்னு அந்த இடம் நிசப்தமாயிடுத்து. இந்த பாட்டை மகாபிரியவா சிவமெடுத்து கேட்குற, எந்த இடத்துல தேவாரம் பாடினாலும் திருவாசகம் பாடினாலும் எத்தகைய பாடல் பாடினாலுமே மகாபிரியவா கவனிச்சிருவா, ரொம்ப ரசிப்பா. பாட்டு பாடி முடிச்சோடனே இந்த கௌரிசங்கருக்கு ஒரு ஜாட காமிச்சு மகாபிரியவா தன்னருகே வரவழைக்கிற. இந்த கௌரிசங்கர் மகாபிரியவாட்ட வர அந்த மகானை நெருங்குகின்ற போது அவருக்குள்ள இருக்கிற ஒரு பரவசம் இருக்கு இல்லையா, பதட்டமாக மாறுகிறது. இந்த கைகாலெலாம் தந்தி அடிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படியே பதறுது. பெரியவா அந்த பரபிரம்மம் உட்காந்துட்டுருக்கு, பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கு. அந்த பரபிரம்மத்தை நெருங்குற யார், கௌரிசங்கர். சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார், எழுந்து நிற்கிற மகாபிரியவளை பார்த்து கையை கூப்பிட்ற. பெரியவா கேட்குற, என்ன என்ன விஷயம் கேட்குற. கௌரிசங்கர் என்ன சொன்னார், நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.